ஓம் ஹும் ரம் சைதன்யாய நம, ஓம் அக்னேயே நம, ஓம் ஹம் கணேசாய ஹும், ஓம் குரவே நம, ஓம் பராத்பர குரவே நம, ஓம் பரம குருவே நம, ஓம் பரமேஷ்டி குரவே நம, நம சிவாய. வேதிக் வே ஆஃப் லைஃப் நியூஜெர்சி சேனல் பார்ட்னர் ஸ்ரீ விஷ்மயா ஜோதிராராஜ் சிறப்பு மையம் சென்னை இந்தியா நடத்தும் அஷ்டமங்கள ஸ்வர்ண ஆரூட பிரசனம் இன்று 7ஆம் நாள் வகுப்பு. சரிங்களா, அன்னைக்கு ஒரு புதிய பாடம் பார்க்கலாம். அதுல பிரசன ஸ்புடகணிதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்புடம்னா வேற ஒண்ணும் இல்லை, டிகிரி, அவ்வளவுதான். ஒன்றும் பயந்துடாதீங்க. எந்தெந்த டிகிரியை கூட்டி எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது. சோஃபார் நம்ம என்ன பண்ணோம், சூத்திரம் வர்ற வரைக்கும் மற்ற எல்லாமே நிமித்த சலனம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஸ்பிராண புடஸ்கணிதம் தான் இதுல வந்து கால தோஷத்துல 8வது தோஷம். சரிங்களா, 7 பார்த்தோம். மொதல் 6 வந்து நிமித்த சலனத்தை வச்சு படிக்கிறது, 7வது தான் கொஞ்சம் ஜோதிஷம். சரிங்களா, அப்ப 8வது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதிஷம். என்ன, எப்படி ஸ்வர்ணாரோட ராசி அந்த இது அப்போ வந்து டிரான்சிட் இதுக்கு வந்து போடுறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த லக்னம், சூரியன், சந்திரன் மற்ற கிரகங்களோட ராசியை வச்சு எப்படி பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்ல என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்து எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறதா பிராண பிரசன ஸ்புடகணிதம். சரிங்களா, இதுல 7 ஸ்புடகணிதம் இருக்கு. ரைட்டுங்களா, அந்த 7 பேரை ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆடியோல வரும், அப்புறம் நிதானமா கேட்டு பண்ணிக்கோங்க. முதல் இது வந்து திரிஸ்புடம். த்ரீனா என்னது, 3. சரிங்களா, அடுத்து சதுர்ஸ்புடம், 4. பஞ்சஸ்புடம், 5. இது வந்து 1, 2, 3. அடுத்து 4வது வந்து பிராணஸ்புடம், 5வது தேகஸ்புடம், 6வது மிருத்யுஸ்புடம், 7வது சூக்ம திரிஸ்புடம். சரிங்களா, அப்படின்னு 7 வகை டிகிரி பதில் இருக்கு. இதுல நம்ம 1x1 பார்க்கலாம். ஏன்னா முதல் இந்த 7 ஹவு டு கால்குலேட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஹவு டு அரைவட் அப்படிங்கிறத அந்த மேத்தமெட்டிக்கல் பாயிண்டை பார்த்துருவோம். அது பிறகு இதை வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்றது 1x1 பார்ப்போம். பார்த்துட்டு இன்னைக்குல அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனத்தை நீங்க முடிக்க பார்ப்போம். முடிச்சுட்டு நாளைக்கு தேவ பிரசனத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா அது 2 போதா 3 போதான்னு தெரியல. அதுக்கப்புறம் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ரெண்டு வரைய நல்லா வேணாலும் பண்ணிடலாம், அது ஒன்றும் ரொம்ப இருக்காது. பண்ணிட்டு இந்த 12 முடிச்சுட்டு அடுத்த வீக்கெண்ட் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் போடுவோம். சப்போஸ் லெஃப்ட் அவுட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது லெஃப்ட் அவுட் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது எந்த ஏரியாவது புரியல அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணா 1, 2 இல்லை 3 கிளாஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தர்றேன். இப்போ வந்து முதல் ஸ்புடம் என்ன சொன்னோம், த்ரீ ஸ்புடம். த்ரீனா 3 ஸ்புடம் வரணும். அப்ப என்னது ஹெட்டிங் வந்து திரிஸ்புடம்னு போட்டுக்கோங்க. என்ன, 3, 1, 2, 3. நம்ம திருதியை அப்படின்னு சொல்றோம்ங்களா, அந்த 3. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிட் லக்னா டிகிரி. என்ன, அதோட டிரான்சிட் மூன் டிகிரி, அதோட டிரான்சிட் மாந்தி டிகிரி, இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா வருவது திரிஸ்புடம். ரொம்ப சிம்பிளா இருக்கா, பேரு தான் பயமா இருக்கும், பட்டு கால்குலேஷன் இஸ் வெரி சிம்பிள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க வந்து அந்த ஸ்வர்ண ஆரூடம் அமைக்கிற நேரத்துக்கு டயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு டிரான்சிட் சார்ட் போட்டிருப்பீங்க, கோல்சார நிலை சார்ட் போட்டிருப்பீங்க.
அந்த சார்ட்டை தான் உங்கள் பலகையில் நீங்கள் எழுதியிருப்பீங்க, ரைட்டுங்களா? அந்த பக்கத்தில் பச்சரிசி மாவில் போட்ட ராசி கட்டத்தில் வெறும் சொர்ண ஆரூட மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அது சொர்ண ஆரூட ராசி. இங்கே உங்கள் சோழி பலகையில் நீங்கள் வந்து டிரான்சிட் கட்டத்தை போட்டு வச்சுருப்பீங்க, ரைட்டுங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய டிகிரி எல்லாம் இப்போ ஆப்பு தான், அதனால் டிகிரி வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டக்குன்னு பார்த்தோன்னே கடகடகடகடன்னு நீங்கள் ஏற்கனவே பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஒரு நோட் வச்சுருக்கீங்க. அந்த நோட்டில் திரிஸ் புடம் அப்படின்னு போது இந்த மூணு டிகிரியும் போட்டு கூட்டுங்க. கூட்டிட்டு அந்த பாயிண்ட் எங்கே போய் விழுதோ அங்கே யார் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பலன் பார்க்கும்போது அதை சொல்கிறேன் எப்படி பலன் பார்க்குறது. அடுத்து வந்து சதுஸ்புடம், அந்த சதுர்ஸ்புடம்னு சொல்லுவாங்க, சதுஸ்புடம்னு சொல்லுவாங்க. இந்த பாதால வந்து சதுஸ்பாதான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, துவிபாதா, சதுஸ்பாதா, பகுபாதா அப்படின்னு ராசியோட தன்மைகள் சொல்லும்போது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சதுஷ்பாதா அப்படின்னு சொல்லலாம். சதுஷ்புடம் என்ன, சதுர் சதுர்னாலும் நாடுதான், சதுர்ஸ்புடம் அப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே என்ன ஆட் பண்ணீங்க, டிரான்சிட் லக்னா, டிரான்சிட் மூன், டிரான்சிட் மாந்தி, அது கூட டிரான்சிட் ராகு டிகிரியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் சதுஷ்புடம். வெரி சிம்பிள். ஓகே, அடுத்து என்ன பார்க்கணும், சாரி, சதுஷ்புடம் வந்து சூரியன், அது டிரான்சிட் லக்னா, டிரான்சிட் மூன், டிரான்சிட் மாந்தியோட டிரான்சிட் சூரியனை சேர்த்தா சதுஷ்புடம். ஓகே, இந்த நாலு கூட ராகுவை சேர்த்தீங்கன்னா பஞ்சஸ்புடம். மூணுங்கும் போது மூணு தான் ஆட் பண்றோம், யாரு டிரான்சிட் லக்னா, டிரான்சிட் மூன், டிரான்சிட் மாந்தி. நாலுன்னு வரும்போது கூட சூரியனை சேர்த்துக்கிறோம், அஞ்சுன்னு வரும்போது கூட ராகுவை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். சேர்த்துக்கிட்டு அந்த பாயிண்ட் வர்ற இடத்துல எங்கே உள்ளது, சரராசியா, சிறராசியா, சராசர ராசியா, அந்த பாயிண்ட்ல ஏதாவது கிரகங்கள் இருக்கா, சொர்ண ஆரூட ராசியில இருந்து அது எத்தனாவது பாவம், இவ்வளோதான் பார்க்கணும். சரி, எத்தனை பார்த்துருக்கோம், திரிஸ்புடம், சதுஸ்புடம், பஞ்சஸ்புடம் பார்த்துருக்கோம். இது போக அடுத்து என்ன பார்க்கணும், பிராணஸ்புடம், தேகஸ்புடம், மிருத்யுஸ்புடம், சூக்கும திரிஸ்புடம், அதனாலும் பார்க்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் வந்து பிராணஸ்புடம் பார்ப்போம். பிராணஸ்புடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிட் லக்னா டிகிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபையால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி மாந்தியோட டிகிரியை ஆட் பண்ணிக்கணும், அதுதான் பிராணஸ்புடம். அது என்ன பண்றோம், திரிஸ்புடத்துல இருந்து சந்திரனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, மேபி இந்த ஃபைவால மல்டிப்ளை பண்றதுனால சம்டைம்ஸ் 360க்கு மேல 720க்கு மேல போகும். அப்படி 360க்கு மேல போனா 360 மைனஸ் பண்ணிக்கோங்க, 720க்கு மேல போனா 720 மைனஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேல போகாது, ரைட்டுங்களா? அப்போதான் உங்களால் ராசி கட்டத்தில் குறிக்க முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுங்க, 360க்கு ஒரு ரவுண்டு, 720க்கு ரெண்டு ரவுண்டு, மூணாவது ரவுண்டில் அது எங்கே வருதோ அங்கே போட்டுருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்து என்ன பார்க்கணும், தேகஸ்புடம் பார்க்கணும். தேகஸ்புடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதில் பிராணஸ்புடத்தில் என்ன பண்ணீங்க, சந்திரஸ்புடத்தை ரிமூவ் பண்ணீங்க, சரிங்களா? அந்த சந்திரஸ்புடத்தை 8 மல்டிப்ளை, வெறும் சந்திரனோட டிகிரியை 8 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா பிறகு மாந்தியாக ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதே தான் ரூல் தான், 360 720, அதுக்கு மேலே வந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி ரவுண்ட் 1 2 அப்படின்னு போட்டு தேர்ட் ரவுண்டில் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கணும். சரி, இப்போ வந்து தேகஸ்புடம் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்க்கணும், மிருத்யுஸ்புடம். மிருத்யுஸ்புடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாந்தி டிகிரி எடுத்துக்கிட்டோம், 7 மல்டிப்ளை பண்ணணும்.
மல்டிப்ளை பண்ணி சூரியனோட டிகிரியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மிருத்யூஸ் கூடும் சரிங்களா. ஸோ மொத்தம் அஞ்சு அடுத்து இது பார்த்தலாம், சூக்ம திரிஸ்புடம் பார்த்தாங்களாம். சூக்ம திரிஸ்புடம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு மூணுது பார்த்தோம் இல்லைங்களா, என்னது பிராண தேக மிருத்யு அப்படின்னு மூணுது பார்த்தோம். இந்த மூணோட டிகிரியை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் சூக்ம திரிஸ்புடம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் இன்வால்வ் ஆகுறது யாரு, டிரான்சிட் லக்னா, டிரான்சிட் மூன், டிரான்சிட் சன், டிரான்சிட் மாந்தி, நாலு பேர் தான். இந்த நாலு பேரை எடுத்துக்கிட்டு யாரோட யாரை கூப்பிடணும் அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ வந்து இதுக்கு பலன் பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், ஒன்றும் காம்ப்ளிகேஷன் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் அப்படி நிதானமாக யோசித்து பேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி ஈஸி டு கால்குலேட். ஓகே இப்போ இதுக்கு பலன் எப்படி பார்க்கறது, ஏன்னா இதோட வர்ணாரோட பிரச்சனை முடியும், அடுத்து தேவ பிரச்சனை போகணும். ஓகே இப்போ பலன் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஏன்னா அஷ்டமங்கள ஸ்வர்ணாரோட பிரச்சனத்தில் பலன் பார்க்கறது வேற, தேவ பிரச்சனால பலன் பார்க்கறது வேற சரிங்களா. ஆனா இப்ப நடைமுறையில உங்களுக்கு அஷ்டமங்கள ஸ்வர்ணாரோட பிரச்சனை பாக்குறது சான்சஸ் ஆர் வெரி லிமிட்டெட். ஏன்னா ஒரே ஒன்லி வெரி லிமிட்டெட் பீப்புள் வில் கால் யூ. ஆக்சுவலா நாளைக்கு சிறுபெரும்பூர் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் பாக்குறதுக்காக, ஒரு பெரிய ஃபேக்டரி 10 ஏக்கர் ஃபேக்டரியில ஒரு பசுமாடு பாம்பு கடிச்சு இறந்து போச்சு, அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போறேன், அந்த அனுபவத்தை உங்களுக்கு நாளாண்டைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே சரி, இப்போ வந்து திரிஸ்புடத்துக்கு பலன் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா. இந்த திரிஸ்புடம் வந்து நீங்க கால்குலேட் பண்றீங்க, 360 மேல போனா ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க, இல்லாட்டி மைனஸ் பண்ணிக்கிறீங்க. 720 மேல போனா ரெண்டு ரவுண்ட் அடிக்கிறீங்க, இல்லாட்டி 720 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு அதை எங்க இருந்து ஆரம்பிக்கணும், கால புருஷனோட 0 degree இருந்தா ஆரம்பிக்கணும். அஸ்வினி 0 degree இருந்தா ஆரம்பிக்கணும் ரைட்டுங்களா. அங்க இருந்து ஆரம்பிச்சிருங்க, மார்க் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ராசியில போய் உட்காரும். என்ன இதுல ஜலராசிலாம் இது கடகம் விருச்சிகம் மீனம், இது மூணு ஜலராசி. என்ன இந்த ஜலராசியில போய் அமையுதுன்னு வச்சுக்கோங்க, அமைந்து அந்த பாயிண்ட்டுக்கு நவாம்சத்துல சரராசி வருதா, சிறராசி வருதா, உபயராசி வருதா பாக்க. என்ன முதல் ரூல் என்னது, இந்த டிகிரி வந்து கோச்சர நிலையில டிரான்சிட் கட்டத்துல ஜலராசியில இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த பாயிண்டோட நவாம்ச புள்ளி வந்து சரராசியில இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்து அங்க அசுபர் இருந்தால் என்ன மரத்திற்கு ஒப்பான கண்டம் வரும். இதுவே மீனராசி, மூணு ராசி சொன்னாங்க, கடகம் விருச்சிகம் மீனம், அதுல மீனத்துல உருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மரணம் கண்டிப்பாக பிரசனம் பார்த்த 3 நாளைக்குள்ள நடக்கும். ரொம்ப டேஞ்சரா பின் பாயிண்ட் அடிக்கும். ஓகே இதுல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு பெண் குழந்தை பார்க்க வந்தாங்க, ராகு திசை காலப்பகை. என்ன அது போக அது காலச்சக்கரத்துல வேற மாட்டிக்கிட்டு ரொம்ப, அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியலன்றதே அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியல. நம்ம கட்டத்தை பார்த்து அந்த குழந்தைக்கு கண்ணே தெரியலங்க, முதல்ல கண்டாக்டர்கிட்ட கூட்டிட்டு. ஆமாம் சார், ஏதாவது படின்னு சொன்னால் கோவப்படுறான், ஆக்ரோஷப்படுறான், எங்க கண்ணு தெரியாமல் போய் படிங்கிறேன் அப்படிங்க பிடிக்கும்.
உடனே போய் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே ஃபோன் பண்ணிட்டாங்க, ஆமாம் சார் கண்ணு தெரியலன்றாங்க. டாக்டர் உடனே ஒரு சோடா பொட்டியை மாட்டி விட்டாரு அப்படின்னு. இது நடந்து 3 மாசம்தான் ஆயிருக்கும். அந்த குழந்தை இறந்து போச்சு. மாறி திடீர்னு வலிப்புலாம் வந்து கண்ணு காது நாக்கு எல்லாம் இழுத்துக்கிச்சு. இழுத்துக்கிட்டு இன்னைக்கு தான் அவர் ஃபீட்பேக் கொடுத்தாரு. இன்னைக்கு தான் காலையில பார்த்தாரு, ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஏன்னா அந்த சார்ட் இருக்கு, அந்த சார்ட்டை வேணா போடுறேன், குரூப்ல போடுறேன். நீங்க அந்த காலப்பகை காலச்சக்கரம் சேர்ந்து எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு பாருங்க. ஓகே சார், ரைட். மீனமாக இருந்தால் 3 நாளில் மரணம் நிகழும். விருச்சிகமாக இருந்தால் 1 மாதத்தில் நிகழும். கடகமாக இருந்தால் 1 வருடத்தில் நிகழும். மொத்தத்துல திரிஸ்குடம்ன்றது டேஞ்சர் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? என்ன இது, யாருக்கு நடக்கும்? அடுத்த கேள்வி இருக்கு இல்லைங்களா, யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பாயிண்ட வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ராசியில குறிச்சிங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் அதனுடைய ஜென்ம அடுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இது வந்து சொர்ணம் ஆறோட பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் பார்க்கணும். உங்க குடும்பத்துல இந்த 3 நட்சத்திரத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். அது கரெக்டா யாருக்காக கூப்பிடணும் அவங்களே காட்டும். என்ன காட்டுனா, இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. இந்த யார் கூப்பிட்டாரோ கூப்பிட்டவர்கிட்ட காதும் காது மச்ச மாதிரி கடிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த திரிஸ்புடம் வந்து இந்த 3 ராசியை தவிர, இந்த ஜலராசியை தவிர வேற எங்கேயாவது இருந்தா மரணம் என்று சொல்லக்கூடாது. மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இல்லை அதற்கு ஈக்குவலான பொருள் இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணலாம், இந்த திரிஸ்புடத்துக்கு வந்து அதிபதி யாருன்னு பார்த்தோம். A call from GRT Jules Gopi. A call from GRT Jules Gopi. என்ன இந்த பாயிண்ட்ல அசுபர்கள் நின்றான்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த பாயிண்டோட நவாம்ச புள்ளி சரராசியாக இருந்து அதில் அசுபர்கள் இருந்தாதான் வந்து மரணம் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக செவ்வாய் மாந்தி குளிகா நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உண்டு சொல்லலாம். அதில் செவ்வாய் இருந்தால் அந்த மரணம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சத்துருக்கள் எதிரிகள் அல்லது திருடர்கள் அவங்களோட போய் ஏதோ பிரச்சனை பண்ணி அடிதடியாகி சண்டை சச்சரவாகி வெட்டு குத்தாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போய் சேர்ந்துருவான். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரி சண்டை சச்சரவு வந்தாலோ திருடர்கள் வந்தாலோ எப்ப திருடுறியா திருடிட்டு போ. ஏன்னா உயிர் முக்கியம், பொருள் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை நாளைக்கு போலீஸ்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஏதோ ரெக்கவர் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணி கொடுப்பான், இல்லை ஒன்றுக்கு பாதியே எடுத்துக்கிட்டு கொடுப்பான். ஏன்னா எதிரியாக இருந்தால் இன்னைக்கு எதிரி யார், சொந்த பந்தம் தான் எதிரியாவான், பங்காளி தான் எதிரியாவான். என்ன நாளைக்கு நட்பாயிடுவான். ஆனால் அதை பெருசுபடுத்தாமல் உடனே அருவாள் கத்திக்க முடிஞ்சு தூக்கிட்டு நிற்கக்கூடாது. சரிங்களா? செவ்வாய் இருந்தால் மாந்தி இருந்தால் என்ன, இந்த பிரச்சனை இன்னைக்கு கூட போகாது. சொர்ண ராசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த புள்ளி வந்து இந்த ராசி வந்து சொர்ணாரூட ராசியிலேருந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். பார்த்தா அது 6-8-12 வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இன்னைக்கு கூட தீராது. இதில் இருந்து 3 தலைமுறைக்கு தொடரும். சரிங்களா?
இப்ப இன்னைக்கே பிரச்சனை அப்படின்னா ஒண்ணும் பரவாயில்ல, 3 நாள்ல வரணும்னா நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? மிஞ்சி போனா எப்ப மிருத்யுஞ்சய 3 நாளும் உட்காந்து மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தினம் 8000 முறை அந்த காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள 8000 முறை சொல்லுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். இல்ல நாராயண கவசம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த காப்பை கட்டிக்கோ, கட்டிக்கிட்டு நாராயண கவசம் சொல்லு. ஏன்னா சைவட்டியார்னா நான் வைஷ்ணவத்தை சொல்ல மாட்டேன்ப்பா, வைஷ்ணவட்டியார்னா சைவகித்திய சொல்ல மாட்டேன்ப்பா. சைவகித்தினா சேர்ந்து மிருத்யுஞ்சயம் பண்ண சொல்லுங்க, வைஷ்ணவகித்தினா நாராயண கவசம் சொல்ல அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லி அந்த காப்பு கட்டிட்டு அதுதான் பண்ண முடியும். சரிங்களா? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் யார் நம்மளை பிரசனம் பார்க்க கூப்பிட்டாரோ அவருக்கு இந்த திரிஸ்புடம் நின்ற நட்சத்திரம் வந்து 3, அவரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3, 5, 7 வருது, இல்ல சந்திராஷ்டம நட்சத்திர பாதமா வருது. என்னது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 28, 64, 88 அந்த நட்சத்திர பாதமாக வர வேற வழி இல்லை, உடனே மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும். வெரி வெரி டேஞ்சர். 3 நாள் கூட தாங்க. சரிங்களா? நீங்க கூப்பிட்டு போய் பிரசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ற வரையும் கூட தாங்க வேணான்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே நம்ம இது வேற பார்த்துருக்கோமா, என்னது விஷக்கடிகை உஷ்ணக்கடிகை மிருத்யு பா நாளிகை எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது கரெக்டா அன்னைக்கு தேதிக்கு அதுல போய் உட்காரக்கூடாது. அதுல போய் உட்கார்ந்தா இன்னும் டேஞ்சர். இப்போ அதெல்லாம் ஏன் படிச்சோன்னு இப்போ புரியுதுங்களா? விஷ்ணு விஷகடிகை உஷ்ணகடிகை மிருத்யு நாள் அதெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த திரிஸ்பூட பாயிண்ட் போய் உட்கார்ந்தது அந்த நட்சத்திர புள்ளியில உட்கார்ந்து அன்னைக்கு அந்த நாளிகை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். சரி, இதுல வந்து செவ்வாய் மாந்திக்கு சொன்னோம். சார், செவ்வாய் மாந்தியை தவிர வேற கிரகங்கள் இருந்தா ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் என்னது, கல்வின்னு சொல்றோம், லேர்னிங். அப்போ மென்டல் டிஸ்டர்பன்ஸ், படிப்பில் தடங்கள், எஸ்பெஷலி உயர்கல்வியில் பிரச்சனை, எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஃப்ரீ. அதே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குழந்தை புத்திரக்காரர்கள், அப்போ குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகும், குழந்தைகளால் பிரயம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி வரும். இல்லை அவர்களுடைய வளர்ச்சியில் உடல் வளர்ச்சியில் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத காட்டும். பொதுவாக அந்த மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளை காட்டும். அப்புறம் குருனா என்ன சொல்கிறோம், சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த குடும்பத்தில் வேண்டிய ரொம்ப விஐபிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட தேவையில்லாமல் பிரச்சனை விரோதங்கள் உண்டாகும். சுக்கிரன் இருந்தால் ஸ்பௌஸுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அதனால் மனக்கஷ்டம் வரும், அதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ரைட்டுங்களா? சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனியோ மாந்தி பார்த்துட்டோம் குழியா இருந்துச்சுன்னா அந்த பாவத்திற்கு உண்டான ஒரு தன்மை இருக்கிற காரகத்தை வச்சிங்கன்னா அது வந்து அடிவாங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிளா சொல்லியாச்சு திரிஸ்புடத்தை. அடுத்து சதுஸ்புடம் பார்ப்போம். சரிங்களா? இந்த பாருங்க, இது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க,